இந்த வருஷத்தோட தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரபலங்கள் இறந்து வராங்க இந்நிலையில் அப்படி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு பேரிழப்பு நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி சிவகுமார் அவர்கள் ரொம்பவும் உருக்கமாக சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு அந்த இறந்த பிரபலம் யார் என்னங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க எழுத்தாளர் கீராவை நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டு இருப்போம் எக்கச்சக்கமான சிறுகதைகள் குறு நாவல் நாவல் கட்டுரை போன்ற பல விஷயங்களை இவரே படைச்சுருக்காரு அப்படிப்பட்ட இவர் தான் பார்த்திங்கன்னா நேற்று இரவு திடீர்னு இறந்துருக்காருங்க இவருக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது வயதாகுதுங்க இருந்தாலும் இவரோட இறப்புக்கு பல பேர் இரங்கல் சொல்லி வராங்க இன்னும் சில பேர் ரொம்பவும் வருத்தமாக பதிவிட்டு வராங்க அப்படி பார்த்திங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்களும் அவரோட உருக்கமான பதிவை வெளியிட்டு இருக்காரு அதாவது நான் பிறந்த பத்து மாதத்துலேயே என்னோடய தந்தைய நான் இழந்துட்டேன் இப்போ எனக்கு எண்பது வயது ஆகுது இந்த டைமில் என்னோடய ஞான தகப்பனான தொண்ணூற்றொம்பது வயது வாழ்ந்த கீரா அவர்களை இழந்துட்டேன் கீரா அவர்களும் கணமதி அம்மாளும் எனக்கு இன்னொரு தாய் தந்தையர் எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் உறவு உண்டு அப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட பல விழாக்களுக்காக நான் பாண்டிச்சேரிக்கு நேராக போய் அதில் கலந்து கொண்டே இருந்திருக்கேன் இதே மாதிரி கரிசல் மன்னனை பற்றி அவர் எழுதிய கோபள்ள கிராமம் கோபள்ள கிராமத்து மக்கள் கரிசல் காட்டு கடுதாசி போன்ற அழியாத படைப்புகளால் அவர் எப்போவுமே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அதே மாதிரி இந்த பரவி வரும் நோய் தொற்றின் காரணமாக பார்த்திங்கன்னா என்னால் நேரடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த முடில இதனால் என்னோடய மனமார வருத்தத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவும் உருக்கமாக பதிவிட்டு இருந்திருக்காருங்க இவரை போலவே பார்த்திங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்களும் கரிசல் என்னும் வட்டாரத்தை எழுதி பிரபஞ்ச உணர்வுகளை தொட்ட மகத்தான படைப்பாளி கி ராஜநாராயணன் நம்மை நீங்கினார் அவருக்கு புகழஞ்சலி அப்படிங்கிற மாதிரி இவரும் இவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து இருக்காருங்க இதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் முழு அரசு மரியாதையோட கீராவுக்கு இறுதி சடங்கு நடத்த அறிவிச்சிருக்காருங்க முதல் முறையாக ஒரு எழுத்தாளருக்கு இந்த மாதிரி முழு அரசு மரியாதையோடு நடத்துறது இவருக்கு தான் முதல் டைமாம் இதனாலேயே பார்த்திங்கன்னா கீரா அவங்களோட குடும்பத்தார் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல பேர் பார்த்திங்கன்னா இவரோட இறப்புக்கு இப்போ இரங்கல் தெரிவித்து வராங்க உண்மையாலுமே இவரோட எழுத்துக்களால் இவர் எப்போவுமே இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு தாங்க இருப்பார் எங்களோட தமிழ் கரவுடு சேனல் சார்பில் கீரா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் உங்களோட கருத்து எதாவது இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கரோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்